இந்த போராட்டம் 2024 தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு 214 அடைஞ்சும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கவில்லை. அதன் காரணத்தாலே முதலில் நாங்கள் சாகும்பரையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் போது டிசம்பர் 30 அடையாள உண்ணாவிரதமாக இருந்துதான் நாங்கள் இந்த சாகும்பரையிலான உண்ணாவிரத போராட்டம் 23 ஆரம்பித்து 26 அதற்கு வந்து நிறைவு செய்து அதிலே ஒரு தீர்வு தெல்லாம் இந்த அரசாங்கம் சொல்லியும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு சரியான பதில் அளிக்காத முறையிலே தான் நாங்கள் 2024 இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 214 நடந்து கொண்டிருக்கிறது. அதே காரணத்தால் தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் 2 இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். இந்த போராட்டத்திலையும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் சாகும்பரையிலான உண்ணாவிரத போராட்டம் மீண்டும் தொடரும். அது தொடங்கினால் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வோடு தான் இந்த இடத்துக்கு இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கம் என்றாலும் எங்களுக்கு வந்து பதில் அளிக்க வேண்டும். எங்களோட எம்பி மார் நேற்று அதில் வந்து இருந்து எங்களுக்கு இந்த போராட்டத்தை எப்பயும் முடிச்சுங்க, எங்களை கவனிக்கணும் இல்லை, எங்களை நினைக்கணும் இல்லை, ஒரு தருமே எங்களை பார்க்கணும் இல்லை, நினைக்கணும் இல்லை. நாங்களும் இருந்த ஏதோ உழைப்புக்காக நாங்கள் இதில் வந்திருக்கிறோமே, மக்களை எப்படி கலைக்குதுகள், மக்களை எப்படி கலைக்குதுகள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு அதில் போய் இருக்கிறீங்கன்னு கேட்கும். நாங்கள் பொழுதுபோக்கை வந்திருக்கோம். நீங்கள் ஒரு தாய்மார், ஒரு எங்கள்ட தமிழ் இனம் கலைக்கிற கதையை நாங்கள் ஏன், எங்களுக்கு வீடு இல்லையோ வாசல் இல்லையோ, எங்களுக்கு சுகம் சொத்து சுகம் இல்லாமல் இந்த ரோட்டில் எங்களை புள்ளையில் மீட்டெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து நீங்களும் இதில் ஊடகங்கள் உணர்ந்து எங்கள் இந்த இதுகளை வெளிக்கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்து தரணும். 214 நாங்கள் நுழம்பு கடியிலையும் இரவு பகலாக இந்த வாகன சத்தத்திலையும் இருந்து இந்த தாய்மார்களோடு நாங்களும் இருந்து இந்த அனுபவப்பட்டனால எங்களுக்கு இந்த வேதனைகள் தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு இது தெரியாது. ஆனால் போகிறவங்க வரவங்க எங்களை பார்த்து ஒரு கேவலமாக கதைகள் சொல்லிக்கிட்டு போகிறது நாங்கள் காதில் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி கதைகள் கேட்டு எங்களோட மக்கள் தான் இருந்த போதிலும் எங்கள் நாங்கள் அதெல்லாம் ஒழுப்படுத்தாமல் இந்த இரவும் பகலாமல் இதில் இருந்து உலகாலம் போராடிட்டோம். இனி வருங்காலத்திலையும் நாங்கள் இந்த முடிவு கிடைக்கலன்னா சாகுபர உண்ணாவிரதம் இருந்து ஏதோ எங்களை கடைசி முடிவை கண்டு முடிச்சுக்கிறது தான் தீர்மானிச்சிருக்கிறோம்.